வணக்கம் நண்பர்களே, தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன். கடந்த சில மாதங்களாக நான் சுய முன்னேற்ற புத்தகங்கள் படிக்கிறதில்லை, அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ். ஏன்? போன வருஷம் என்னோட வீடியோக்களை நான் சொல்லியிருப்பேன், நிறைய சுய முன்னேற்ற புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு. அப்படி சொன்ன நான் ஏன் கடந்த சில மாதங்களாக சுய முன்னேற்ற புத்தகங்கள் படிப்பதில்லை? நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது, முதல்ல சுய முன்னேற்ற புத்தகங்கள் எனக்கு பயனுள்ளதாக இருந்தது, படிப்பதற்கு ஆர்வமாக இருந்தது. ஆனால் காலம் செல்ல 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 சுய முன்னேற்ற புத்தகங்களில் எனக்கு ஆர்வம் குறைந்து சுய மதிப்பீடு இதில் ஆர்வம் அதிகரிச்சது. அதாவது செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், அதில் எனக்கு ஆர்வம் அதிகரிச்சது. படிக்கிறதுல ஆர்வம் குறைஞ்சி எழுதுவதில் ஆர்வம் அதிகரிச்சது. அதாவது செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷனில், சுய மதிப்பீட்டில் நான் நிறைய எழுதுவேன். சரி, செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், சுய மதிப்பீடு அப்படின்னா என்ன? அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னா நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் மிகச் சிறப்பாக பயன்படுத்தணும். நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் எப்படி நம்மால் சிறப்பாக பயன்படுத்த முடியும் அப்படின்னா, நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தான் அது சாத்தியம். இது எல்லாமே சாத்தியமாக இருந்தால்தான் நம்மளால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். உடல் நலம், மனநலம், உணர்வு நலம், செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, மன அமைதி, இது அனைத்தும் நமக்கு கிடைக்கணும்னா அது ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளையும் நாம் சிறப்பாக கையாள வேண்டும். நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அதில் வர வேண்டும். இதுதான் ஃபவுண்டேஷன். இது இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம நினச்சதை நம்மளால் அடைய முடியும், எது வேண்டுமோ அதை உருவாக்கி கொள்ள முடியும். அதுதான் ஃபவுண்டேஷன். இதை உணர்ந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், சுய மதிப்பீட்டில் அதிக ஆர்வம் செலுத்தினேன். சுய மதிப்பீடு அப்படின்னா என்ன? அதாவது நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. இதை நான் அனலைஸ் பண்ணுவேன். ஏன் சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கலை? எப்பத்திலிருந்து இது பிடிக்காமல் போச்சு? அதுக்கு என்ன காரணம்? ஏன் 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 கேள்வி எண்ணியை கேட்டு பதிலை எழுதுவேன். அதுக்கப்புறம் அதோட ரூட் காஸ் நமக்கு கிடச்சிரும், ஏன். ஸோ இது போல் ஒவ்வொரு விஷயத்திலும், அதாவது நமக்கு வந்து இப்போ ஒரு யாரையாவது பார்த்து பொறாமை ஏற்படுகின்றதா, ஏன், என்ன காரணம்? இல்லை கோபம் ஏற்படுகின்றதா, ஏன், என்ன காரணம்? அதோட ரூட்டு ஆணி வேருக்கு நான் போவேன். அதுக்கப்புறம் ஒரு தீர்வு எனக்கு கிடைக்கும். எப்போவுமே நமக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை சவால்களோ இருந்துச்சுன்னா அந்த ரூட்டுக்கு நம்ம போகணும், ஆணி வேருக்கு போக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் சுய மதிப்பீடு. நிறைய பேர் அப்படி பண்ணுறதில்ல, அவ்வளோ டீப்பாக யாரும் போகிறதில்ல. போகணும், அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க, திசை திருப்பி கொள்கின்றார்கள். எப்படி? ஃபோனு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், அது இது, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு திசை திருப்பிக்கிறாங்க. இல்லைனா யாரையாவது குறை சொல்லுவாங்க. அரசியல்வாதிகளை குறை சொல்கிறது, சினிமாக்காரங்களை குறை சொல்கிறது, கிரிக்கெட் விளையாடுறவங்கள குறை சொல்கிறது, இது போல் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்மளோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நான் சினிமா பார்க்குறதில்ல, அரசியல் செய்திகள் எதையும் நான் பார்க்குறதில்ல, கிரிக்கெட் பார்க்குறதில்ல. என்னோட பொழுதுபோக்கே இதுதான். சுய மதிப்பீடு, என்னை நான் புரிந்து கொள்வதற்கான முழு முயற்சியோடு நான் இதை செஞ்சிகிட்டு இருக்கேன். இது எனக்கு அதிக அளவில் பயனை தருகின்றது. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், சுய மதிப்பீடு செஞ்சு 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 நம்ம அதற்கான தீர்வை கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா மனதளவில் நாம் முன்னேறுகின்றோம், மனதளவில் நாம் வலிமை அடைகின்றோம். ரொம்ப முக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னா நம்முடைய உடலும் நம்முடைய மனதும். இதை நாம் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். அதாவது இப்போ ஒரு கத்தி இருக்குன்னு வைங்களேன்,
இதை மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கும் வெட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது வந்து அந்த ஷார்ப்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் அதை பட்டத்தீட்டணும். அதுக்கப்புறம் வெட்டணும்னா அதை வேகமாக வெட்ட முடியும். அதுபோல் நம்மை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய உடலையும் மனதையும் சிறப்பாக பயன்படுத்துவது எப்படி, நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சிறப்பாக பயன்படுத்துவது எப்படி, இதை நம்ம கற்றுக்கணுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கின்ற ஒரே ஆயுதம். இதை சிறப்பாக பயன்படுத்தினாதான் நமக்கு வெளியில் இருக்கின்ற விஷயங்கள், அது பிரச்சனைகளோ சவால்களோ, அதை நாம் சிறப்பாக எதிர்கொள்ள முடியும். அதை நான் உணர்ந்தேன். அதனால தான் சுய முன்னேற்ற புத்தகங்கள் படிப்பதில்லை, அதை நிறுத்திட்டேன். இந்த சுய மதிப்பீடு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷனில் ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட ரெண்டு நோட் இருக்குது. ஒன்று வந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். அன்றாடம் நாளில் என்னென்ன நடக்குது, எந்தெந்த விஷயத்துக்கு நான் எப்படி எதிர்கொண்டிருக்கேன், அதை இன்னும் எப்படி நம்ம சிறப்பாக செய்திருக்கலாம், அதை நான் நோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோட கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்றது என்ன, அதிலிருந்து வெளியில் வருவதற்கு நான் மறுக்கின்றேனா, அதுக்கு என்ன காரணம், வெளியில் வந்தால் எனக்கு கிடைக்கும் நன்மை என்ன, அது போன்ற விஷயங்களை எல்லாம் நான் அந்த நோட்டில் எழுதுவேன். இல்லைன்னா யாரையாவது குறை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சா, அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி நாம் தவிர்ப்பது, இதுபோல் அனைத்து விஷயங்களையும் நான் நோட்டில் எழுதுவேன் அந்த செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷனில். இன்னொரு நோட் இருக்குது, அது வந்து மேஜர் ஃபைண்டிங்ஸ் அபவுட் மை செல்ஃப், என்னை பற்றி நான் கண்டறிந்த விஷயங்கள். இந்த செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷனில் இருக்கின்ற முக்கியமான விஷயங்களை அதில் நான் நோட் பண்ணி வைப்பேன். அப்பப்போ நான் ட்ராக் பண்ணுவேன், அதை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும்ல, அதை நம்ம சரியாக செய்கின்றோமா அப்படின்னு நான் ட்ராக் பண்ணுவேன். எனவே படிப்பதில் ஆர்வம் குறைந்து எழுதுவதில் ஆர்வம் அதிகம். இந்த ரெண்டு நோட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு நோட்டு, வாசகங்கள் உங்களுக்கு நான் தினமும் அனுப்புகிறேன்ல, அதுக்கு தனி நோட் இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ, இப்போ நான் உங்களுக்கு பேசி ரெடி பண்ணிகிட்ருக்கேன்ல, இந்த தலைப்பு எப்பயாவது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அதை எழுதி வச்சுப்பேன். இன்ட் மாதிரி, குறிப்பு மாதிரி, அதுக்கு ஒரு நோட். இப்படி என்கிட்ட பல நோட் இருக்கும், பல பேனா இருக்கும். எழுதுவது தான் இப்போது அதிகம். இது இப்போதைய நிலவரம். இது வாழ்க்கை இப்படி செல்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா வருங்காலம் எப்படின்னு நமக்கு தெரியாது. மீண்டும் நான் சுய முன்னேற்ற புத்தகம் படிக்க ஆரம்பிப்பானா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த சுய மதிப்பீடு எப்படி செல்கின்றது, இதுக்கப்புறம் இது எப்படி என்னை நகர்த்தி கொண்டு செல்கின்றது நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும். அந்த ஒரு ரெசிஸ்ட் பண்ணாமல் அந்த ஃப்ளோவில் நம்ம போகணும். இந்த நம்முடைய மனம் சொல்கின்ற அந்த இன்னர் வாய்ஸ், மனம்னா நமக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு மனம், அது சொல்லுகின்றதை நம்ம கூர்மையாக கவனித்து அதன்படி நாம் செய்ய வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியங்க. சரிங்களா, இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. நீங்கள் சுய முன்னேற்ற புத்தகங்கள் படிப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் சுய மதிப்பீடு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்குங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.